ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிபி குமார் வ்ளாக்ஸ். என்னோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கேள்வி, எர்ணாகுளம் வேளாங்கண்ணி திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் இந்த ரயில் சேவைகள் எப்போது நீட்டிக்கப்படும், அதற்கான அறிவிப்பு எப்போது வெளியிடப்படும் அப்படின்னு என்னுடைய ஒவ்வொரு சிறப்பு ரயில் நீட்டிப்பை பற்றிய ஒரு வீடியோக்களிலும் இதை பற்றிய கமெண்ட் ஆனது நிறைய வந்திருக்கிறது. தற்போது தெற்கு ரயில்வேயானது அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சேனல் கேரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஒரு வருடமாக கோட்டயம், கொல்லம், புனலூர், செங்கோட்டை, தென்காசி, ராஜபாளையம், விருதுநகர், காரைக்குடி, பட்டுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் வழியாக எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயிலானது குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஒவ்வொரு மாதம் இரண்டு மாதம் இந்த மாதிரி நீட்டிச்சுட்டே போகிறாங்க. அது எப்போ ரெகுலராக வரும் நமக்கு தெரியவே இல்லை. ஒவ்வொரு மாதமாக நீட்டிச்சுட்டு போகும்போதும் சரி அடுத்த மாதம் ரெகுலர் வந்துடும் இப்படின்னு நினச்சிட்டு நம்ம போவோம். பட் அகைன் மேலும் ஒரு ஐந்து வாரங்களுக்கு நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ட்ரெயின் நம்பர் 06035-06036 எர்ணாகுளம் வேளாங்கண்ணி எர்ணாகுளம் வீக்லி ஸ்பெஷல். இந்த ரயிலானது எர்ணாகுளத்திலிருந்து ஜூலை 8 முதல் ஆகஸ்ட் 5 வரை ஒவ்வொரு சனிக்கிழமையும், அதாவது ஐந்து வாரங்களுக்கு வேளாங்கண்ணியை நோக்கி புறப்பட்டு வரும் சொல்லியிருக்காங்க. மறு மார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து ஜூலை 9 முதல் ஆகஸ்ட் 6 வரை ஐந்து வாரங்களுக்கு எர்ணாகுளத்தை நோக்கி செல்லும். இந்த ரயிலோட பெட்டி அதே போல நிறுத்தம் நேரம் இதுல எந்த மாற்றமே இல்லை அப்படின்னு தெற்கு ரயில்வே இதுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ரயில் சேவையை ஐந்து வாரங்களுக்கு நீட்டித்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. நாளை முதல் இந்த ரயிலுக்கு முன்பதிவு துவங்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல திருநெல்வேலியிலிருந்து தென்காசி பழனி வழியாக மேட்டுப்பாளையம் செல்லும் வாராந்திர சிறப்பு ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல கிரேட் ட்விஸ்ட் ஆனது தற்போது தெற்கு ரயில்வே வைத்திருக்கிறது. இனிமேல் திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ரயில் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இயங்காது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு பதிலாக ஞாயிறு திங்கள் ஆகிய நாட்களில் இயக்கப்பட உள்ளது. அதாவது திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும், மேட்டுப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலிக்கு திங்கட்கிழமையும் என இந்த ரயில் சேவையானது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 2 முதல் செப்டம்பர் 24 வரை 13 வாரங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருநெல்வேலியிலிருந்து இரவு 7 மணிக்கு புறப்படும் ரயிலானது கோயம்புத்தூருக்கு மறுநாள் காலை 6:25 சென்று சேரும், மேட்டுப்பாளையத்திற்கு காலை 7:30 சென்று சேரும்னு குறிப்பிட்டிருக்காங்க. மறு மார்க்கத்தில் ஜூலை 3 முதல் செப்டம்பர் 25 வரை 13 வாரங்களுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மேட்டுப்பாளையத்திலிருந்து இரவு 7:45 புறப்படும் ரயிலானது கோயம்புத்தூரிலிருந்து இரவு 8:40 புறப்படும், மறுநாள் காலை 7:45 இந்த ரயில் திருநெல்வேலி வந்து சேரும்னு தெற்கு ரயில்வேயானது குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து சேரன் மகாதேவி, அம்பாசமுத்திரம், கீழக்கடையம், பாவூர் சத்திரம், தென்காசி, கடையநல்லூர், சங்கரன் கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, போத்தனூர், கோயம்புத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இரு மார்க்கத்திலும் திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு ஞாயிறு திங்கட்கிழமைகளில் இயக்கப்படும் தெற்கு ரயில்வே குறிப்பிட்டிருக்காங்க. எல்லாரும் கிளியரா கேட்டுக்கோங்க, இனிமேல் இந்த ரயில் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இயங்காது, அதற்கு பதிலாக ஞாயிறு திங்கட்கிழமைகளில் இயங்கும்னு இதுல வந்து குறிப்பா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இந்த ரயிலுக்கான பெட்டி எப்படி அலாட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இதே தென்காசி வழியாக இயங்கி வந்த திருநெல்வேலி தாம்பரம் ரயிலுக்கு பயன்படுத்தப்பட்ட தாதர் ரயிலின் பெட்டிகளை தான் இந்த ரயிலுக்கு வந்து பயன்படுத்த போறாங்க. இனிமேல் இந்த ரயிலுக்கு பிலாஸ்பூர் ரயிலோட பெட்டிகள் வந்து கிடையாது. இந்த ரயிலோட கோச் கம்போசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 AC 2 டயர், 2 AC 3 டயர், 7 ஸ்லீப்பர் பெட்டிகள், 3 அன்ரிசர்வ்டு பெட்டிகள், 1 SLRD மற்றும் 1 ஜெனரேட்டர் கார் என 15 பெட்டிகளுடன் இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் ரயில் சேவைகளை சில மாதங்களுக்கு நீட்டிப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.